வணக்கம். அடிப்படை கிளாஸில் என்னோடய அனுபவங்களை சொல்கிறதுக்காக பேசுகிறேங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பலன் எடுத்துட்டேன், ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் பலன் எடுத்துட்டானா, அது கொஞ்சம் கேள்விக்குண்டானது தான். என்னோட புரிதல் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. புரிஞ்ச வரைக்கும் அந்த 6, 8, 10, 12 அந்த பாவங்களை பார்த்து பிரச்சனை இருக்குது, எந்தெந்த இடத்துல பிரச்சனை, யாரால பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. மேபி என்னோட அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்படை கிளாஸ் முடிச்சிட்டாலே வந்து இப்போ ஏஎல்பி ஜோசியர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு என்னமோ தெரியல. ஆனால் எதில் பிரச்சனை, யாரால பிரச்சனை, இப்போ எதனால், நட்சத்திர அதிபதியால் பிரச்சனையா, லக்னாதிபதியால் பிரச்சனையா, யார் எங்கே இருக்காங்க, 6, 8, 10, 12 இடத்துல யார் இருக்கிறாங்க, அது அதனால் பிரச்சனையா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நல்ல புரிதல் இருக்குது. அந்த அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடு. வேற என்ன சொல்கிறது, நான் ரொம்ப பக்தி அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பெரிய பழக்கம் இல்லை. பெரிய பக்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் நிறைய நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும்னு நினச்சிருக்கேன், எந்திரிக்க முடிஞ்சதில்லை. எந்திரிக்க முடியாதுங்கிறது இல்லை, எந்திரிச்சு என்ன செய்ய போகிறோம் அதுதான் கேள்வி. எந்திரிச்சு என்ன செய்யறது அப்படிங்கிறதுனாலே பெருசாக எந்திரிக்கலை. இப்போ இந்த கிளாஸ்னால அது நடந்திருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வேற என்ன சொல்ற, அதுதான் பக்தி அப்படின்ட்டு பெருசாக கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு வந்து என்னோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து 6 இடத்துல சந்திரன் இருக்கு. இது வந்து விஜய் ஆண்டனி மகள் இருந்தப்ப பாலாறு சுவாமிகள் வந்து சொல்லியிருந்தாங்க, 6 இடத்துல சந்திரன் இருந்தால் டிப்ரெஷனில் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும்னு. அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் ஒரு தவறான விபரீத முயற்சியெல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ நான் அந்த டேட்டை போய் சாஃப்ட்வேரில் வந்து முன்னாடி போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த கும்பலக்னத்துக்கு மாறும்போது அந்த மாறின கொஞ்சம் ஒரு 4-5 மாதத்தில் வந்து அப்படி ஒரு முயற்சி நான் செஞ்சுருக்கேன். சம்பத் சார்கிட்ட கிளாஸில் கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே ராகு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். ராகு 3 இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் அப்போ அது இப்படி தான் நீங்கள் செஞ்சு நடந்திருக்கோம், சந்திரன் 6 இருக்குது, ராகு 3 இருக்குங்கும்போது அப்போ முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அது ஒரு புரிதல் கிடைச்சது எனக்கு. இப்போ வரைக்குமே நான் டிப்ரெஷனில் தான் இருக்கேன். இருந்தேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஏதோ ஒன்று டெய்லி நினச்சிக்குவேன், டெய்லி ஏதோ ஒன்று பண்ண அந்த மாதிரி விபரீத முடிவை நோக்கி முயற்சி பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் டெய்லி குறைஞ்சது ஒரு 2-3 வாட்டியாவது நினச்சிருவேன். அது ஏன்னு சொல்லி இப்போ புரிதல் வந்திருக்கு. அப்போ இது இப்படி இருக்குது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இன்னும் 2 வருஷம் 2.5 வருஷத்தில் இது மாறிடும்ங்கும்போது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை, தைரியம் வந்திருக்குங்கிறது ஒன்று. இப்போ இந்த ஜோஷியம் இந்த கிளாஸில் சேர்ந்ததுலேருந்து எனக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்லை. அது கடவுள் அருள், நம்பிக்கை அப்படியெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு நான் ஒரு நம்பிக்கையாளர் கிடையாது. என்னோட கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பினதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வேற பக்கம் திசை திருப்பறதுக்கு எனக்கு தையல் தெரியும். இப்போ விவசாயம் கொஞ்சம் பண்ணுறேன், அதிலெல்லாம் நான் டைவெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என் மனசு டைவெர்ட் ஆகலை. இது வந்து என்னை அறியாமலே வந்து இது ஜோசியத்துக்குள்ளே போகும்போது நான் இப்போ அதை என் மைண்ட் வந்து அதை பற்றி நினைக்கவே இல்லை. 1 மாதமாக அதை நான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ளே நடந்த மாற்றம் இது ஒன்று. நான் முக்கியமாக ஜோசியம் படிக்கணும்னு நினச்சது வந்து நாங்கள் விவசாயத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு இது உதவுமா, அந்த காலத்தில் எப்படி பஞ்சாங்கம் பார்த்து விதை போட்டாங்க, நடவு நட்டாங்க, ஜாதகத்தை வச்சு பருவமழை அதெல்லாம் கணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்காக தான்
ஜோசியத்தை பற்றி இப்போ நேரம் எப்படி இருக்குன்னும் போது இந்த ஏஎல்பி பற்றி தெரிஞ்சது. ஆனால் நானே கற்றுக்கணும்னு நினச்சது வந்து எனக்கு அது விவசாயத்துக்கு உதவுமா அப்படிங்கிற நினப்பில் தான். நான் எதிர்பார்த்ததெல்லாம் நான் நடக்குமோ தெரியாது, ஆனால் என் மனநிலை நல்லாவே டைவெர்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்குது. அது மட்டும் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உயர்நிலை படிக்கும்போது நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும், அவ்வளோதான்.